எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிற ஆப் இல்லை ஒரு டெக்னிக்கு. அது எப்படின்னா, நீங்கள் கூகுள் க்ரோமில் எப்படி வந்து ஹிஸ்ட்ரி க்ரியேட் ஆகாமல் நம்ம என்ன பார்த்தோம்னு தெரியாமல் ப்ரைவேட்டாக எப்படி ப்ரௌஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறேன். அதாவது இன்கார்னிக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எப்படி செலக்ட் பண்ணி எப்படி வந்து ப்ரைவேட்டாக ஒரு ப்ரௌசிங் எப்படி பண்ணுறதுன்றதை காட்ட போகிறேன். இதுதான் நார்மலாக நம்ம ப்ரௌஸ் பண்ணுற இது. இதில் வந்து அந்த மூணு டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நியூ இன்காக்னிட்டோ டேப்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி வரும், இதில் நீங்கள் என்ன ப்ரௌஸ் பண்ணாலும் அது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து வராது. உதாரணத்துக்கு இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பாங்க, யூ ஹவ் கான் இன்காக்னிஷன் த பேஜ் வியூ இன்காக்னிஷன் குட் நாட் பி ஸ்டிக் அரவுண்ட் த ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி குக்கி ஸ்டோர். இது குக்கீஸ்லேயும் வராது, ஹிஸ்ட்ரிலையும் வராது. அதே மாதிரி நீங்கள் எனி ஃபைல் இன் டவுன்லோட் அண்ட் புக் மார்க் கீப்ட் அதுவும் வராது. அதுக்குரிய எந்த ஒரு சைட்டுக்கு போனாலும் என்ன ஒரு இது பண்ணாலும் அதோட ஹிஸ்ட்ரி குக்கீஸ் அது எல்லாமே வராது. அது இல்லாமல் ஒரு ப்ரைவேட்டாக எப்படி வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்குன்றதுக்காக கூகுள் க்ரோம்லேயே கொடுத்துருக்க ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நார்மலாக நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணுறம்போது நமக்கு ஹிஸ்ட்ரி குக்கீஸ் கிளியர் ஆகும், ஆனால் இதில் வந்து க்ரியேட் ஆகாது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரைவேட்டு உங்கள் சீக்ரெட்டான ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.